ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பேசிக்லி பார்த்திங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷனில் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸுன்ற ஒரு சப்ஜெக்ட்டே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஆல்டர்னேட் மெத்தட்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா உண்மையிலேயே மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஸ்பீட் மேக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஸ்பீட் மேக்ஸில் இப்போ உங்களுக்கு டேபிள்ஸே தெரியல அப்படின்னு வச்சுப்போம் பட் உங்களுக்கு டேபிள்ஸே சுத்தமாக தெரியலனா கூட அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் டேபிள்ஸை வந்து உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சே ஈஸியாக கற்றுக்க முடியும் அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸு செவனு எய்டு நைன் இந்த டேபிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பொருந்தும் சரிங்களா சிக்ஸ்லேருந்து நைன் டேபிள்ஸ் வரைக்கும் நாம் ஈஸியாக நாம் நம்ம ஃபிங்கர்ஸை வச்சே நாம கேல்குலேஷன் போட முடியும் அதாவது டேபிள்ஸை நாம் என்னன்ற வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போது நான் ஃபிங்கர்ஸை வந்து எப்படி நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு எப்படி அந்த டேபிள்ஸை வந்து நாம் கண்டுபிடிக்கிறது கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ரெண்டு சைடும் என்னோடய ஃபிங்கர் அதாவது ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறேன் இதில் இதை வந்து கவுண்டிங் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இருந்து கவுண்ட் பண்ணுறேன் இது சிக்ஸு இது செவனு இது எயிட்டு இது நைனு சரிங்களா அதே மாதிரி இந்த சைடு இருக்க இந்த ஹேண்டில் இருக்க ஃபிங்கர்ஸையும் பார்த்தீங்கன்னா சிக்ஸு செவனு எய்டு நைனுன்னு கவுண்ட் பண்ணுறேன் சரியா சரி அப்போ கவுண்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டால் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரியா சிக்ஸ் செவன் எயிட் நைன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த சைட்லையும் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்னு கவுண்ட் பண்ணணும் சரி இப்போது எனக்கு என்ன டேபிள் வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு செவன் இன்ட்டு எயிட் டேபிள்ஸ் வேணும் அப்போ செவன் இன்ட்டு எயிட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்க்கணும் சரியா அப்போ செவன் இன்ட்டு எயிட் நான் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நான் என்ன சொன்னேன்னா கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன் நீங்கள் எந்த ஃபிங்கர் அதாவது எந்த ஹேண்டை ஒன்றா சிக் செவனுன்னு வச்சுக்கலாம் எந்த ஹேண்டை ஒன்றா எயிட்னு வச்சுக்கலாம் அது தப்பு கிடையாது சரியா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடில் வந்து செவனை கால்குலேட் பண்ண போகிறேன் அப்போது இந்த ஃபிங்கர் சிக்ஸு இந்த ஃபிங்கர் செவன் சரிங்களா அப்போ செவன் அப்போ இந்த ஃபிங்கரை வந்து எனக்கு என்னவா வச்சுக்கிறேன் செவனுன்னு வச்சுக்கிறேன் சரி அடுத்ததாக பாருங்கள் இப்போ இந்த ஃபிங்கர் செவன் அடுத்ததாக பாருங்கள் இதில் எனக்கு எயிட் வேணும் சரிங்களா சிக்ஸு செவனு எயிட் அப்போ இந்த ஃபிங்கர் வந்து எயிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஃபிங்கரை நான் ச இந்த ஃபிங்கரை அதாவது இந்த ஃபிங்கரை நான் என்னென்னு வச்சுருக்கேன் செவனுன்னு வச்சுருக்கேன் இந்த ஃபிங்கரை நான் எயிட்டுன்னு வச்சுருக்கேன் சரியா இந்த ஃபிங்கர் வந்து செவன் இந்த ஃபிங்கர் எயிட்டு அப்போ செவன் எயிட்ஸ் ஆர் என்ன அப்படின்றது கால்குலேட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த செவனுன்ற இந்த இந்த ஹேண்டில் இருக்க ஃபிங்கரையும் எயிட்டுன்ற இந்த ஹேண்டில் இருக்க ஃபிங்கரையும் நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா ஃபிங்கர்ஸையும் ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் டச்சான ஃபிங்கர்ஸ் ரெண்டு இருக்கு அதுக்கு கீழே எனக்கு மூணு ஃபிங்கர்ஸ் இருக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா டச்சான ஃபிங்கர் அப்புறம் கீழே இருக்க ஃபிங்கர்ஸ் மூணு ஃபிங்கர் எல்லாத்தையும் சேர்த்தா அஞ்சு ஃபிங்கர்ஸ் வரும் கரெக்டா ஸோ இந்த ரெண்டு ஃபிங்கர் டச்சானது ஆனது பிளஸ் இந்த மூணு ஃபிங்கர் சரியா நான் உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுற பாருங்க ஸோ இந்த மூணு ஃபிங்கர் மொத்தத்தில் இந்த அஞ்சு ஃபிங்கரும் இருக்குது சரிங்களா டச் ஆனது கீழே இருக்கிறது மூணு ஃபிங்கர் மொத்தமாக அஞ்சு ஃபிங்கர் இருக்குது இப்போ நம்ம இந்த அஞ்சுன்றதை நம்ம என்ன பண்ணணுன்னா டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் எல்லாராலேயும் டென்னால் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி அப்போ ஃபைவ் இன்ட்டு டென் என ஒரு எனக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கும் சரியா ஃபிஃப்டீன் கிடைக்கும் இப்போ என்ன பாருங்க பாருங்கள் தான் என்ன ப செய பாருங்க பாருங்கள் மேலே இருக்க ஃபிங்கர்ஸ் இப்போ மேலே வந்து இந்த சைடில் ஒரு மூணு ஃபிங்கர் இருக்குது இந்த சைடில் ஒரு ரெண்டு ஃபிங்கர் இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து டூ டேபிள்ஸ் த்ரீ டேபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ இந்த சைடு த்ரீ இருக்குது இந்த சைடு டூ இருக்குது த்ரீ இன்ட்டு டூ சரிங்களா த்ரீ இன்ட்டு டூ அப்போ த்ரீ இன்ட்டு டூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிள் எனக்கு சிக்ஸ் கிடைக்கும் சரியா நான் முதலே சொன்னேன் எனக்கு டச்சான ஃபிங்கர் பிங்கர் கீழே இருக்க பிங்கர் எல்லாத்தையும் சேர்த்தா அஞ்சு பிங்கர் இருக்கு அதை வந்து நான் இன்ட்டு டென் பண்ணுறேன் அப்போ ஃபிஃப்டின் கிடைக்கிது அப்புறம் மேலே இருக்க இந்த மூணு ஃபிங்கர் இந்த ரெண்டு ஃபிங்கர் சரிங்களா இதை ரெண்டுத்த மல்டிப்ளை பண்ணால் ஆறு அதாவது சிக்ஸ் கிடைக்குது அதாவது த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் கிடைக்குது அப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ் என்ன வரும் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்போது செவன் எயிட்ஸ் ஆர் என்ன அப்படின்னு கேட்டால் செவன் இன்ட்டு எயிட் என்னன்னு கேட்டால் எப்படி கேட்டாலும் சரி அதோட ஆன்சர் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்ன்றதை நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும் இது வந்து சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸே வரலன்னு சொல்கிற பசங்களுக்கு வந்து நம்ம விளையாட்டு இதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு மேக்ஸ் மேலே ஒரு ஆர்வம் வந்து நிச்சயமாக வரும் சரி இன்னொரு டேபிள்ஸும் சொல்கிறேன் அதாவது இன்னொரு ஒரு டேபிளும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம் ஏன்னா நான் ஒரு வாட்டி சொன்னது சில பேருக்கு புரிஞ்சிருக்காது அதுக்காக ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன் சரி கவனிங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் எயிட் இன்ட்டு நைன் மல்டிப்ளை பண்ணணும் நீங்கள் எந்த ஃபிங்கர் ஒன்னா எயிட்னு எடுத்துக்கலாம் எந்த ஃபிங்கர் ஒன்னா நைனுன்னு எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் சரியா சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் எயிட்டுன்றது இந்த இதில் இருக்க இந்த ஹேண்டில் இருக்க ஃபிங்கரை எடுத்துக்க போகிறேன் ஸோ சிக்ஸு கவுண்ட் பண்ணுறது எப்போவுமே கீழே இருந்தால் கவுண்ட் பண்ணோம் ஸோ சிக்ஸு செவனு எயிட் ஸோ அப்போ இந்த ஃபிங்கர் வந்து நான் எயிட்டுன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா இந்த ஃபிங்கர் எயிட்டு சரி அடுத்ததாக பாருங்கள் இப்போ இந்த ஹேண்டில் நைனு நைனுன்றது எதை எடுத்துக்க போகிறேன்னா சிக்ஸு செவனு எயிட் எயிட்டு நைன் அப்போ இந்த ஃபிங்கர் வந்து நைனு சரிங்களா இப்போது பாருங்கள் இந்த ஃபிங்கரில் எனக்கு எயிட் வருது இது இது இதுதான் எயிட்டு அதே மாதிரி இந்த ஃபிங்கர்ஸில் வந்து இதுதான் எனக்கு நைனு சரியா அப்போது இதில் இருக்க எயிட்டியும் இதில் இருக்க நைனையும் நான் டச் பண்ணுறேன் சரிங்களா டச் பண்ண பிறகு பாருங்க எனக்கு டச் ஆனது ரெண்டு ஃபிங்கர் கீழே இருக்கிறது எத்தனை ஃபிங்கர்னு கேட்டால் அஞ்சு ஃபிங்கர் ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த ரெண்டு ப்ளஸ் கீழே இருக்க அஞ்சு ஏன்னா கீழே பாருங்கள் இந்த சைடு மூணு ஃபிங்கர் இருக்குது இந்த சைடு ரெண்டு ஃபிங்கர் இருக்குது சரியா ஸோ அப்போ பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு புரியதுக்காக அதை அசைச்சு காட்டுறேன் இது வந்து மூணு இருக்குது இது வந்து ரெண்டு இருக்குது ஸோ அப்போ இந்த மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அது இல்லாமல் டச் ஆன ஃபிங்கர் ரெண்டு அப்போ மொத்தத்தில் ஏழு ஃபிங்கர்ஸ் அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா டச்சான ஃபிங்கர் அதுக்கு கீழே இருக்க ஃபிங்கர்ஸை நாம எடுத்துக்கணும் சரிங்களா அது எல்லாத்தையும் ஆட் இன்ட்டு டென் பண்ணணும் அப்போ எனக்கு டச் ஆன ரெண்டு டச் இருக்கிறது அஞ்சு மொத்தத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஏழு ஃபிங்கர்ஸ் மொத்தமாக கவுண்டிங்ல வருது அப்போ செவன் இன்டு டென் வரும் செவன்ட்டின்னு வரும் சரிங்களா செவன் இன்ட்டு டென் என வரும் செவன்டி இப்போ பாருங்க மேலே எனக்கு இந்த சைடில் ரெண்டு ஃபிங்கர் இருக்கு மேலே இங்கே ஒரு ஒரு ஃபிங்கர் இருக்கு இந்த மேலே இருக்க ஃபிங்கர்ஸ் எப்பவுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இருக்க ஃபிங்கர் என்ன பண்ற இது டூ இது வந்து ஒன்னு டூ இன்டூ ஒன் வரும்னு கேட்டால்

ரொம்ப 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 ஈஸியாக ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டேபிள்ஸே தெரியலனா கூட நிச்சயமா ரொம்ப ஈஸியாக உங்களால் டேபிள்ஸோட வேல்யூவை உங்களால் சொல்ல முடியும் சரிங்களா ஸோ இது சிக்ஸ் செவன் எய்ட் நைனுக்கு சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன் டேபிள்ஸ்க்கு மட்டும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சரிங்களா நைன் டேபிளுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இப்போ நான் என்னோட ஃபிங்கர்ஸ் இப்படி எடுத்துக்கிறேன் இது வரைக்கும் நான் சொன்னது வந்து சிக்ஸ் செவன் எயிட்டு நைன் இந்த நாலு டேபிள்ஸும் எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்றத பிங்கர்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்றது அப்படின்றத சொல்லியிருந்தேன் இப்போ அடுத்ததாக பாத்தீங்கன்னா வெறும் நைன் டேபிள்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டி இருக்கு அந்த நைன் டேபிள்ஸை மட்டும் எப்படி நாம ஈஸியாக கால்குலேட் பண்றது அப்படின்றத இன்னொரு மெத்தட் சொல்ல போகிறேன் பாருங்க இப்போ நான் என்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் இப்படி இப்படி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நைன் இன்ட்டு டூ வேணும்னு வச்சுக்கோங்க என்ன வேணும் எனக்கு நைன் இன்ட்டு டூ வேணும் இப்போ நைன் இன்ட்டு டூ வேணும்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் நைன் இன்ட்டு டூ அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரேன் இது வந்து ஒன்று இது டூ இது த்ரீ ஃபோர் இது ஃபைவ் இது அப்புறம் இது சிக்ஸ் இது செவன் இது எயிட் இது நைன் இது டென் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு வரேன் சரிங்களா பாருங்க இது வந்து ஒன்று இது டூ இது த்ரீ இது ஃபோர் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க இப்போ எனக்கு நைன் இன்ட்டு டூ வேணும் சரிங்களா நைன் டேபிள்ஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்தோம் சரியா நைன் இன்ட்டு டூ அப்போ நான் என்ன பண்ணுறேன் டூ நைன் இன்ட்டு டூ தானே டூ தானே மல்டிஃபை பண்ணும் இப்போ இந்த இடத்துல இருந்து கவுண்ட் பண்ணும்போது டூன்ற ஃபிங்கர் எதுன்னு பாருங்கள் இது ஒன்றுன்னா இது டூ அப்போ அந்த ஃபிங்கரை மட்டும் நான் மடக்கிடுறேன் சரிங்களா இப்போ மடக்கிட்ட சரியா இப்போ மடக்கிட்ட பிறகு இந்த இடத்துல வெறும் ஒன்று இருக்குது இந்த இடத்துல எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு ஆட் பண்ணி பாருங்க ஒன் ஒன் டூ த்ரீ அப்புறம் அகைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்கு சரிங்களா அதாவது எனக்கு நைன் இன்ட்டு வேணும் நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரேன் கவுண்ட் பண்ணும்போது நான் என்ன செய்யறேன் என்ன பண்றேன்னா ரெண்டாவது எனக்கு நைன் இன்ட்டு டூனா டூன்ற நம் நம்பர்ல வரக்கூடிய ஃபிங்கரை மட்டும் மடக்கிக்கிறேன் ஸோ இந்த ஃபிங்கர் தான் எனக்கு டூவில் வருது ஸோ இந்த ஃபிங்கரை நான் என்ன பண்றேன் மடக்கிக்கிறேன் மடக்கிட்ட பிறகு பாருங்க இந்த சைடில் ஒரு ஃபிங்கர் இருக்கு இந்த சைடில் இந்த எல்லாத்தையும் இந்த எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு ஃபிங்கர் இருக்கு அப்போ இது ஒன்று இது எயிட்டு அப்போ என்ன வரும் நைன் டூ சார் எயிட்டீன்ன்றது ஆன்சர் வேற ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரி இப்போ எனக்கு நைன் ஃபோர் சார் வேணும் என்ன பண்ணலாம் பார்த்தா ரொம்ப சிம்பிள் பாருங்க இப்போ அகைன் நான் ஃபிங்கர்ஸ் வச்சுக்கிறேன் இந்த இடத்துலேருந்து நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் கவுண்ட் பண்ணுறோம் நைன் ஃபோர் சார் அதாவது நைன் இன்ட்டு ஃபோர் என்ன அதான் கேள்வி அப்போ நம்ம என்ன பண்ணணும் கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாலாவது ஃபிங்கரை மட்டும் மடக்கிடணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் செகண்ட் ஃபிங்கர் தேர்ட் ஃபிங்கர் ஃபோர்த்து ஃபிங்கர் இந்த ஃபோர்த்து ஃபிங்கரை மட்டும் நான் என்ன பண்ணால் மடக்கிடுறேன் மடக்கிட்ட பிறகு பாருங்க எனக்கு இந்த சைட்ல த்ரீ ஃபிங்கர்ஸ் இருக்கு அப்புறம் இங்க ஒரு கேப் வருது அதுக்கப்புறமா எனக்கு இந்த ஃபிங்கரோட சேர்த்தா எனக்கு சிக்ஸ் பிங்கர் வருது ஏன்னா இது ஒன்னு இது டூ இது த்ரீ இது இது ஃபைவ் இது சிக்ஸ் பாருங்க அப்போ கேப் வருது அப்போ இந்த சைட்ல த்ரீ இருக்கு அப்புறம் இங்க ஒரு கேப் வருது சரிங்களா அதாவது இந்த இடத்துல கேப் வருது அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ் ஃபிங்கர்ஸ் இருக்கு அப்போ எனக்கு ஆன்சர் என்ன நைன் ஃபோர் சார் என்ன தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை சப்போஸ் எனக்கு வந்து நைன் எயிட் சார் வேணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ நைன் எயிட்ஸ் சார் நைன் இன்ட்டு எயிட்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் நாம் என்ன பண்ண போகிறோம் அகெயின் நைன் இன்ட்டு எயிட் இது வந்து நைன் டேபிள்ஸ்க்கு மட்டும் தான் போருந்தோம் அப்போ எட்டாவது ஃபிங்கர் மட்டும் நான் மடைக்கிடணும் அப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஃபிங்கர் அப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து ஃபிங்கர் இதுதான் எயித்து ஃபிங்கர் அப்போ இந்த எய்த்து ஃபிங்கர் மட்டும் நான் மடைக்கிறேன் மடைக்கிட்ட பிறகு பாருங்கள் எனக்கு என்ன இருக்குது இதெல்லாம் கூட்டினா ஏழு ஃபிங்கர் வந்துடும் அப்புறம் ஒரு கேப் வருது அதுக்கப்புறம் ரெண்டு ஃபிங்கர் வருது அப்போ இதெல்லாம் ஏழு அப்புறம் இது ரெண்டுனா எழுபத்திரி அதாவது செவென்டி டூ வேற ஒன்னுமே இல்ல ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா டெஃபனெட்டாக பார்த்தீங்கன்னா டேபிள்ஸை வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் டேபிள்ஸ் வேல்யூஸை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸுன்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நாம பார்த்தீங்கன்னா மேக்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவே பார்த்து பார்த்து பழகிட்டோம் அதாவது நினச்சி நினச்சி பழகிட்டோம் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவே நாம எப்பவுமே கற்பனை பண்ணியே பழகிட்டோம் பட் உண்மை என்னென்னா மேக்ஸ்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் தான் இப்போ நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால்குலேஷன்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எந்த ஒரு கால்குலேஷனும் ஈஸியாக போடணும் அதுக்காக என்ன பண்ண போறேன்னா ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸை வந்து வெளியிட போகிறேன் ஸோ இந்த வீடியோஸ் பாருங்கள் டெஃபினட்டாக வந்து கேல்குலேஷன்ஸை வந்து எப்படி நம்ம ஈஸியாக பார்த்த உடனே போடலாம் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க மாதிரி என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்க போகிறீங்க சரிங்களா ஸோ மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாலாஜி கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏன்னா அந்த பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அலர்ட்டாக வந்து உங்களுக்கு வரும் அதனால் கண்டிப்பாக பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா